மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாமல் உங்களுக்கு ஷோல்டர் மசில், பேக் மசில், பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு, ஃபோர் ஆர்ம்ஸு, நெக்கு, காலர், இதெல்லாமே ஒரே ஒர்க் அவுட், மல்டி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இது ஒரு அருமையான பயிற்சி இது. ஸோ இது மாதிரி டெய்லியும் பண்ணுங்கள், லோ வெயிட் எடுத்துங்க, நான் ஸ்டாப்பாக பண்ணுங்கள். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ரைஸ், தம்பிள் ஃப்ரண்ட் ரைஸ், ரெண்டு தம்பிள் முன்னாடி வச்சு போத் நல்லா நல்லா மேலே கை அப் பண்ணி டவுன் பண்ணுங்கள். ஆ, ஃபுல்லாக அப் பண்ணி டவுன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு ஷோல்டர் மசில், பேக் மசில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். வயிறும் பாருங்கள் நல்லா உங்களுக்கு மேலே போகிறதுனால உங்களுக்கு வந்து ஃபேன், ஷோல்டர் மட்டும் மூமெண்ட்டு அப் டவுன் மட்டும் அழகாக போயிட்டு வருது பாருங்கள். இது வந்து நல்லா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷோல்டரு, காலர், நெக்குன்னு இல்லையா, அது லேட் மசிலு, பேக் மசிலர், ஆப்பு, சைடு, ஸோ இது எல்லாமே வந்து ஒரே டைமில் ஆக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து முடிந்த அளவுக்கு தினமும் ஒரு டைம் பண்ணுங்கள். அது வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஜிம்மில் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அருமையான பயிற்சி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட் வெயிட் எடுத்து மோர் ரெப்பிடேஷன் 50, நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 50 கவுண்டிங் போடுங்க, நல்ல வார்ம்அப் ஆகும். நீங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படி நினைக்கிறேன்னா இந்த கிளாஸ் பண்ணுங்கள், சூப்பரான வெயிட் லாஸ் ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கிற ஒரு அற்புதமான பயிற்சி. தென் ஓகேப்பா, நெக்ஸ்ட் கமான் போடுங்க, நான் ஸ்டாப்பாக அப்படியே அப் பண்ணி டவுன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க, ஸ்டிப்பாக பிடிச்சிக்குங்க, நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு நெக்கை வந்து ஃபுல் டைட் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான பயிற்சி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காலர், உங்கள் ஷோல்டர், பை, ட்ரை, ஃபோர் ஆர்ம், மறுபடியும் சொல்ல எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வயிறும் வந்து தட்டையாக மாறிடும். வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர், ரெண்டு தம்பிள்ஸ் பிடிச்சிட்டு ஷோல்டர், ஸோ ரெண்டு ஷோல்டர் அப் நல்லா, எந்த அளவுக்கு நீங்கள் அப் பண்ணி ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து உங்களோட காலர் வந்து ஷோல்டர் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் கிடைச்சிடும். இப்போ ட்ரெயினில் வந்து நம்ம பிடிச்சிட்டு போகிறோம், பஸ்ஸில் நம்ம ஸ்டாண்டிங் போகிறோம், ரொம்ப நேரம் நிற்கிறோம், லெக்கு ஹேண்ட்ஸ் பவர் வேணும்னா இந்த மாதிரி பயிற்சிகள் தினம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்டிவான மசில் ரொம்ப நல்லாயிருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. எப்படி சொல்கிறது, நிறைய ஃபுட்டு உங்களுக்கு தேவைப்படும். இந்த டைம் நீங்கள் என்ன வேணும் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும்.